வணக்கம். எதிர்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உமா. 2016 ஜூலை 23 மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார். அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானை தமிழகத்திற்குள் புகுந்து கல்வி சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ, காலங்காலமாக நாம் போற்றி வரும் சமூக நீதி கொள்கைகளுக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு எச்சரிக்கையாகவே வந்து அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள் அந்த புதிய கல்விக் கொள்கை வந்து உட்கார்ந்து விடுமோ, அதற்கு இப்பொழுது இருக்கின்ற அதிமுக அரசு இடம் கொடுத்து விடுமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி அதிமுக அரசினுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க மத்தியில் இருக்கின்ற பாஜக அரசிற்கு சாதகமான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற, ஒரு சிறிதும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத, விமர்சனங்களை வந்து வைக்காத, சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கடுமையாக கூட தெரிவிக்காத ஒரு போக்கை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த நிலையில் தான் இந்த அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கு நாம் புதிய கல்விக் கொள்கையை, பாஜகவினுடைய புதிய கல்விக் கொள்கையை இப்பொழுது இருக்கின்ற அதிமுக அரசு ஏற்றுக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்ள தயாராகி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா பள்ளி கல்வித்துறையினுடைய சில செயல்பாடுகள் வந்து அதைத்தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இது குறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்தியால் ஒற்றுமை குலைந்த இந்தியாவை தான் பெற முடியும் என முழங்கினார் அண்ணா. அவரது பெயரை கட்சியின் பெயரில் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக இன்று இந்தி திணிப்பை ஆதரிக்கும் மும்மொழி கொள்கைக்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு 3வது மொழியாக இந்தி பயில வேண்டும் என்று சொல்லும் போது, மற்ற மாநிலங்களில் தமிழை 3வது மொழியாக வளர்க்க வழி செய்யுங்கள் என ட்வீட் செய்து பாஜகவின் காலில் விழுகிறார் எடப்பாடி. 3 வயதில் ஆதார கல்வி என்று முன்னிறுத்துவது இயற்கை நீதிக்கு மாறானது. உலகின் வளர்ச்சியடைந்த பல நாடுகளில் குழந்தையின் பள்ளி செல்லும் வயது 5 என்றே ஏற்கப்பட்டுள்ளது. 9வகுப்பிலிருந்து மேல்நிலை பள்ளி என்றால் அவர்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விருப்ப பாடத்தை 14 வயதில் தேர்வு செய்ய முடியுமா என்பதையெல்லாம் இந்த அரசு எண்ணி பார்க்கவே இல்லை. இதனையெல்லாம் கொண்டு வந்திருக்கும் பாஜகவை ஒரு வார்த்தை கூட மாநிலத்தை ஆளும் எடப்பாடி அரசு கேள்வி கேட்கவில்லை. அதை விடுத்து இதனை எதிர்த்து குரல் கொடுக்கும் திமுகவையும் சூர்யா போன்றவர்களையும் கடுமையாக விமர்சித்து ஆதரவு நிலைப்பாட்டையே முன்மொழிகிறது அதிமுக. ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் என்று பாஜக கூறுவது கல்வியை முழுமையாக மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற நீண்ட நாளைய கோரிக்கைக்கு எதிரானது. தர்மபுரியில் ஆசிரியர் வருகை பதிவு செய்யும் பயோமெட்ரிக் இயந்திரம் இந்தியில் அறிவிப்புகளை தருவதாக உள்ளது. இதையெல்லாம் எதிர்க்காமல் பாஜகவை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் இன்று தமிழகத்தை ஆள்பவர்கள். இந்த சூழலில் பாஜகவின் புதிய கல்விக் கொள்கை ஏற்க தயாராகும் தமிழக கல்வித்துறை என்ற புள்ளியில் நின்று விவாதிக்கிறது இன்றைய எதிர்ச்சொல். பாஜகவின் புதிய கல்விக் கொள்கை ஏற்க தயாராகும் தமிழக கல்வித்துறை, இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்மிடையே அரங்கிற்கு 3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வோம். கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, அதே போல் வந்து முனைவர் சமூக செயற்பாட்டாளர் திருமதி சுந்தரவள்ளி, திரு பேராசிரியர் கிருஷ்ணசாமி, இவர்கள் மூவரும் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களிடையே நாம் பேசுவதற்கு முன்பாக தொலைபேசி வழியாக நம்மிடையே வந்து இணைப்பில் இருக்கிறார் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு. அவரிடம் நாம் இது குறித்து முதலில் உரையாடலை தொடங்குவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அவருடைய, அதாவது பள்ளி கல்வித்துறையினுடைய ஒரு அறிவிப்பு, மாணவர்கள் குறைவாக இருக்கின்ற அந்த பள்ளிகளை ஏறத்தால வந்து ஒரு 1248 பள்ளிக்கூடங்களை வந்து நூலகங்களாக மாற்றுகின்ற ஒரு செய்தி வெளியானது இல்லையா, அது தொடர்பாக நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து கொண்டு வந்து பேசியிருக்கிறீங்க. அது குறித்து நீங்க வந்து எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? இல்ல, தொடர்ந்து இந்த அரசு என்ன ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வருகிறது என்று சொன்னால், இணைப்பு என்கின்ற பெயரால் பல அரசு பள்ளிகளை மூடக்கூடிய, மூடு விழாவை நடத்தக்கூடிய ஒரு பணியினை தொடர்ந்து தமிழகத்தினுடைய கல்வித்துறை செய்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, அரசு பள்ளிகளை சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர் எண்ணிக்கை ஏறத்தாழ 500,000 மேல இந்த ஆண்டு மட்டும் குறைந்திருக்கிறது. இந்த மாணவர் சேர்க்கையை காரணம் காட்டி அரசு என்ன செய்கிறது என்றால், கூடுதலாக மாணவர்களை அரசு பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே நாங்கள் இணைக்கிறோம் என்று சொல்லி இந்த முழுமையாக இந்த பள்ளிக்கூடங்களை மூடக்கூடிய நடவடிக்கைகளை செய்திருக்கிறார்கள். அதில் நேற்று அமைச்சர் அவர்கள் பேட்டியிலே சொல்லுகிற போது, அவர்கள்
428 பள்ளிகளிலே நாங்கள் இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே இணைத்து ஏறத்தால அதை மூடப்போகிறோம் என்கின்ற அளவிலே ஒரு பேட்டி அளித்தார்கள். இன்றைக்கு நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அந்த பள்ளிகளை அவ்வாறு மூடக்கூடாது, புதிய நூலகங்களை நீங்கள் திறங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது சொன்னால் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்கின்ற அளவில் நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளை நீங்கள் இப்படி மூடுவது என்பது மாணவருடைய கல்வி நலனை பாதிக்கும், மாணவர் சேர்க்கையை கூட்டுவதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் அமைச்சர் அவர்கள் அதைதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை என்பதை அவருடைய பதிலிருந்து நாங்கள் தெரிவித்தோம். கண்டிப்பா சார். ஆனா அவர் திரும்ப ஒரு தடவை சொல்லும்போது என்ன சொல்லணும், செய்தியாளர்கள்கிட்ட இந்த ஆண்டு வந்து அரசு பள்ளிகளினுடைய மாணவர் எண்ணிக்கை வந்து 200,000 மேல வந்து புதிய மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் வந்து அவர் சொல்றாரு. இல்ல, அதுதான் அங்க தவறு செய்யறாரு. அவங்களே கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கல்வித்துறை மானிய கோரிக்கையிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே ஒரு அறிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுலயே அந்த அறிக்கையில மிக தெளிவாக சொல்லியிருக்கு, அரசு பள்ளிகளிலே கடந்த ஆண்டுகளில் இருந்து இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து 267,000 பேர் மாணவர்கள் சேர்க்கை குறைந்திருக்கிறது. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே அதே போல 114,000 பேர் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளிலே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 12,10,000 பேர் மாணவர் சேர்க்கை உயர்ந்திருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, அரசாங்கம் கல்வித்துறை அறிக்கையாகவே சட்டமன்றத்திலே வைத்திருக்கிறார். இப்போது பிரச்சனையை நாம எடுத்து சொல்லி இந்த மாதிரி குறைத்திருக்கிறது, நீங்கள் பள்ளிகளை மூடுகிறீர்கள், ஒருபுறம் கல்வித்துறைகளை சாதனை செய்கிறோம் என்று விளம்பரப்படுத்தி விட்டு உள்ளபடியே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் கல்வித்துறையை அதரபாதகத்துக்கு படுகொலையிலே தள்ளக்கூடிய முயற்சிகளை நீங்க ஈடுபட்டிருக்கின்றீர்கள் சொன்னவுடன் இப்போது அதை மாற்றி சொல்லுகிறார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட, அதாவது இந்த 45 பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் வந்து மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கிறது, அதை தான் வந்து நாங்கள் வந்து நூலகங்களாக மாற்றப் போகிறோம், அதுவும் தற்காலிக நூலகங்களாக தான் நாங்கள் மாற்றப் போகிறோம், மறுபடியும் மாணவர் சேர்க்கையை நாங்கள் அதிகரிக்கும் போது அது வந்து பள்ளிக்கூடங்களாக மாற்றப்படும் சொல்கிறாங்களே, இது எப்படி சார்? அதாவது அப்போ அந்த நூலகங்களும் வந்து பாதியிலேயே நிறுத்தப்படும்? அவர் முழுமையான ஏமாற்று வேலை இது. ஒரு பள்ளிக்கூடத்தை இணைப்பு என்கின்ற பெயரில் மூடுகூடா நடத்தி விட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாம் வேறு பள்ளிக்கூடத்துக்கு இவங்க வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆக அந்த பள்ளிக்கூடம் என்பது இயங்குவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. நாங்க கேட்ட கேள்வி, நீங்க இதெல்லாம் நூலகமா அந்த கிராமங்கள் ஆக்குறேன்னு சொல்றீங்க. ஏற்கனவே அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் இன்றைய எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு சாதனை செஞ்சார். அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,000 மேற்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சிகள் அத்தனை ஊராட்சிகளிலுமே அன்னைக்கு ஒரு நூலகத்தை அந்த நூலகங்கள் வந்து இன்னைக்கு முழுமையாக செயல்படல, இயங்கல. அதே போல நூலக ஆணைக்குழுவினுடைய சார்பாக நடந்த நூலகத்துறையின் மூலமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நூலகங்களுக்கு கட்டடங்கள்ல புதிய புத்தகங்கள் வாங்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நூலகங்களை மேம்படுத்துவதற்கு பதிலாக பள்ளிக்கூடத்தை மூடிவிட்டு மாணவருடைய கல்வியை பாலாக்கிவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய நூலகங்களை மேம்படுத்தாமல் இதுக்கு நாங்கள் அங்கங்கே புத்தகங்களை வைப்போம் என்று சொல்வது ஏமாற்று விலையை தவிர வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். இப்போ நம்ம வந்து அவர் பேசினதை கேட்டோம். இப்போ அதாவது இந்த பள்ளிக்கூடங்களை மூடுவது அப்படிங்கிறதும் பள்ளிக்கூடங்களை இணைப்பது அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில் வந்து ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்க கல்லூரிகள் வரைக்கும் போயிட்டாங்க, அதாவது காலேஜஸை வந்து மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த ஒப்பிடி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் வந்து இவங்க பள்ளிக்கூடங்களை வந்து 6,000 பள்ளிக்கூடங்களுக்கு மேல் மூடப்படுகின்ற அபாயம் இருப்பதாக தான் நமக்கு செய்திகள் வந்துட்டே இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இந்த அரசு அதை மறுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து அவரே வந்து 45 பள்ளிகள் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்தியாவில் வந்து விடுதலைக்கு பிறகு இந்தியாவினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரு திட்டக்குழு ஒன்று வைத்திருந்தோம். இந்த திட்டக்குழு வந்து ஒரு 5 ஆண்டுக்குண்டான திட்டங்களை தயார் செய்யும், ஆண்டுக்காண்டு அந்த திட்டத்தின வளர்ச்சியை பற்றி பேசுவார்கள். 5 ஆண்டுக்குள் இலக்கு எட்டியதா எட்டலையான்னு பார்த்து எட்டாத இடத்திலிருந்து அடுத்த 5 ஆண்டு அவ கூடுதலாக சில இலக்குகளும் எட்டாவது இலக்கியங்களையும் சேர்ந்து இப்படியான இந்த திட்டக்குழுவினுடைய செயல்பாட்டில் தான் இந்தியா வந்து இன்றைக்கு வளர்ந்தது. போன ஆட்சியிலேயே வந்தவுடன் அவர்கள் செய்த முதல் வேலை திட்டக்குழுவை கலைத்து விட்டு நித்தி ஆயோக். இப்போ இந்த ஆண்டு ஒரு பக்கத்தில் வரைவு தேசிய கல்விக் கொள்கை விவாதத்திற்கு விட்டுருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்குன்னா எந்தெந்த பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ, எந்தெந்த பள்ளிகளில் கட்டமைப்பு சரியில்லையோ அந்த பள்ளிகளையெல்லாம் இணைத்து விடுவது, மூடு விடுவது. அப்போ உங்களுக்கு ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50% பள்ளிகள் மூடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. வரைவு அறிக்கையிலையும் அந்த விஷயத்தை தான் பேசுகிறாங்க, ஆனால் அது வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
பள்ளிகளில் பலவீனமாக இருந்தால் கிளஸ்டர் ஸ்கூல், அதாவது ஸ்கூல் பள்ளி வளாகம் அப்படின்னு பள்ளி வளாகத்தில் இருக்கிற வளமைகள் வந்து ஒரு 10-20 பள்ளிகளுக்கு அது வந்து பகிர்ந்து அளிக்கப்படும்ன்றாங்க. எண்ணிக்கை குறைவாக இருந்தால் பக்கத்து பள்ளியோடு இணைக்கிறது அப்படின்ற விஷயத்தோடலாம் சொல்கிறாங்க. நாம் தொடக்கத்திலேருந்தே என்ன சொல்கிறோன்னா, ஒரு பள்ளிக்கூடத்திற்கு மாணவர் எண்ணிக்கை குறைவுதுன்னா அதற்கு காரணம் என்ன? 1980 இருந்து அரசு பள்ளியை சுற்றி தனியார் பள்ளிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது எல்கேஜி யூகேஜிக்கு கல்வி உரிமை சட்டம் கவர் பண்ணவே இல்லை, 6 வயசுல இருந்து தான். ஆனால் என்ன சொன்னால், என்ட்ரி லெவல் கிளாஸ்னு கணக்கில் எடுத்துக்கிட்டு எல்கேஜி யூகேஜிக்கே போயிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது எல்கேஜி யூகேஜி சேர்த்துட்டிங்கன்னா அப்போ 1ஆம் வகுப்பு திருப்பி எப்படி அந்த பிள்ளை வந்து அரசு பள்ளிக்கு வரும்? அங்கே தானே 8வது வரைக்கும் இது திட்டமிட்டு அரசு பள்ளிகளை நசுக்குகின்ற ஒரு பணி. ஏன்னா இது செய்யக்கூடாது. அரசு பள்ளிகளை வலுப்படுத்துங்க, தேவைப்பட்டால் மழலையர் பிரிவை அரசு பள்ளியில் திறங்க என்பது தான் கோரிக்கையாக வைக்கப்பட்டது. இது எதையுமே செவிசாய்க்கலை. இந்த வருஷம்தான் அவங்க வந்து எல்கேஜி யூகேஜி நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நடுநிலை பள்ளியில் அங்கன்வாடி இருக்குமே, ஆனால் அங்கன்வாடியில் எல்கேஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நிதி ஆயோக் சொல்லக்கூடிய ஆலோசனை, அந்த ஆலோசனையின் பேரு மாணவருடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த பள்ளிகளை இணைத்துவது என்பதில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒரு முனைப்பு காட்டுது. அதோட தொடர்ச்சியாகத்தான் இப்போ இந்த வரைவில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தையும் அதையும் இவர்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. சுந்தரவெளி, அதாவது என்னென்னா, இப்போது இந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம், தொடர்ந்து வந்து மத்திய பாஜக அரசு வந்து அந்த இந்தியை வந்து நாடு முழுமைக்கும் ஒரே மொழி அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க அவங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை இதுதான் வந்து நம்ம கடைபிடித்து கொண்டு வருகின்ற ஒரு கொள்கை. இதை தான் வந்து அதிமுக அரசும் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கையும், நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்க மாட்டோம், ஒரு காலம் வந்து இன்னொரு மொழி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அவங்க. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா அந்த கொள்கை அவங்க வந்து வெறுமனே பேச்சு அளவுக்கு பேசுகிறாங்களோ அப்படின்னு தானே நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ தருமபுரியில் வந்து அந்த பயோமெட்ரிக் முறையில் ஆசிரியர்களுடைய வருகை பதிவை பதிவு பண்ணும்போது ஆங்கிலத்தோடு இப்போ புதுசாக வந்து இந்தியும் அங்கே முளைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்களுடைய இந்த இருமொழி கொள்கையை வந்து நம்ம ஏற்றுக்க முடியும்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பயன்பாட்டில் நிறைய இந்தி வந்துருச்சு. நீங்கள் ரயில்வே டிக்கெட், மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை பயன்பாடு நம்ம பயன்படுத்துகிற பொருள், ஏன் செல்ஃபோனில் உங்களுக்கு வர டோனு, நீங்கள் அவர் அவுட் ஆஃப் கவரேஜில் இருக்கிறாருன்னு சொல்கிறது கூட இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் நம்ம பயன்படுத்துகிற எல்லாத்துக்குள்ளேயும் ஹிந்தியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அதான் அவங்களுடைய அஜெண்டா. மிக தெளிவாக அவங்க ஒரு அஜெண்டாவில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சமஸ்கிருதத்தை நாம் திணிக்க வேண்டும், சமஸ்கிருதத்துக்கான வழி கிடைக்காத வரையும் இந்தியை வாசலாக வைத்துக்கொண்டு வழியாக வைத்துக்கொண்டு நாம் அந்த சமஸ்கிருதத்தை திணிக்கணும். இந்த புதிய கல்விக் கொள்கையை அவங்க வலியுறுத்தி, அதுதான் அதுதான் ரெண்டாவது. அதை என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த சமஸ்கிருதம் என்பதை வார்த்தைகளாக வேற வேற மொழிகளுக்குள்ள நீங்கள் கொண்டு போய் முதல்ல சேருங்க, அப்புறம் மொழியை உள்ள போய் சேர்ந்துடலாம். அவங்க தெளிவாக திட்டமிட்டு இயங்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே காரசாரமாக மைக்க பார்த்தா பேசிடுவாங்க. பேட்டி கொடுக்க சொன்னால் பின்னி எடுப்பார், பெல்ல எடுப்பார், அவ்வளோ. ஆனால் திரும்ப அந்த பேட்டியை நின்று நிதானமாக நம்ம ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா அறவே காட்டுதனம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்களுக்கு இந்தி திணிக்கிறது அப்படின்றது இவங்க வந்து எதுக்கிற மனநிலையில் கூட இல்லை. இவங்க அடிமைகள். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஒரு பி டீம் நடத்துகிற ஒரு ஆட்சி தான் இங்கே இருக்கிறது. அதனால இவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்னா குறைந்தபட்சம் நீங்கள் அவங்கள கையில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஹிந்தி அப்படின்றதோ தமிழ் அப்படின்றதோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் சமூக நீதி காப்போம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமூக நீதி வார்த்தை எப்படி தெரிஞ்சிச்சுன்னு ஒரு மாதமாக எனக்கு தலை போட்டு குடஞ்சிட்ருக்கு. எப்படி இவங்களுக்கெல்லாம் சமூக நீதின்ற வார்த்தை தெரிஞ்சதுன்னு, அந்த சொல்லாடலே இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த படுதோல்வி அவங்களை அதை கட்டாயப்படுத்தி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களே. ஆனால் அவங்க என்ன தெளிவாக இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குற அஜெண்டாவை அப்படியே நிறைவேற்றுவது. ஹிந்தி அப்படின்ற விஷயத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே அமைச்சரவையில் இருக்கிறவங்க, இதே ஆட்கள் வெளியே மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு மொழியை கற்றுக்கிட்டா என்ன, இந்தியை வந்து ஹிந்தி திணிக்க எந்த மொழியும் கத்துக்கிறதெல்லாம் நம்ம விரோதமா நிக்கல, எந்த மொழியும் திணிக்காதங்கிறதெல்லாம் நம்ம கவனமா இருக்கும். இதே ஆட்கள் ஹிந்தி படிச்சா என்ன அப்படின்ற விஷயத்தையும் மேலும் வெளிப்படையா பேசினாங்க. இதே ஆட்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசினாங்க, இந்த புதிய கல்விக் கொள்கையெல்லாம் 5வகுப்புல பரிச்ச அப்படின்னு சொல்லும் போது நாமெல்லாம் கொதிச்சோம். அவரெல்லாம் அனௌன்ஸே பண்ணாரு 5வகுப்புல பரிச்ச அப்படின்னு, நம்மலாம் கொதிக்க விட்டோம், இந்த வருஷம் இல்லை அது அடுத்த வருஷம் அப்படின்னு செங்கோட்டையில் சொன்ன கதையெல்லாம் நடக்குதுங்க. அப்போ இவங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. அவங்க கொடுக்குற அஜெண்டாவை மெல்ல மெல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் பல்ஸ் பார்க்கறதா இவங்களுடைய. நீங்கள் சொல்கிறீங்க நம்ம வந்து எந்த மொழியையும் வந்து திணிக்கிறத வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் வந்து இந்தி எங்கள் மேலே இந்தி திணிக்கிறீங்களே, நாங்கள் வந்து தமிழ் கற்றுக்கணும்னு சொல்கிறோம், அதை நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுவே வந்து ஒரு திணிப்பு தான். என்னென்னா அவங்க இஷ்டப்பட்டால் அதை படிச்சிக்கலாம். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சரே வந்து அப்படி ஒரு வேண்டுகோள் வச்சாரு ட்விட்டரில். அது அது அவர் அது அதை வைக்கிறதுக்குள்ளே என்னென்னா அது பிஜேபியினுடைய டோன்.
அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் தமிழை மற்ற மொழிக்காரங்களாம் படிக்க கூடாதா, அது வேணாமா, தமிழை கொண்டு போய் சேர்க்க மாட்டோமா, தமிழ் இனிமையான மொழி எங்களுக்கு தெரியாதா, தமிழ் பரம்பரை பரம்பரை படிக்கிறவனுக்கு தமிழ் இனிமையான மொழின்னு தெரியாதா என்ன? ஆனால் அவங்க அப்படி சொல்லுவதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஓ மொழியை கொண்டு போய் அங்கே சேர்த்துறேன், நீ ஏன் மொழியை உள்ளே கொண்டு வந்துக்கோ, ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்ட்ரிக்டாக நம்ம மொழியை மும்மொழி கொள்கை இல்லைன்ற தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மொழியை ஏதாவது ஒரு வழியில் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். இவங்கெல்லாம் வந்து ஸ்பை மாதிரி அந்த பிஜேபியோட, இங்கே ஏதாவது ஒன்றை பொருத்தி போடுறது, நாமெல்லாம் கத்தி அதை பெருசாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி சண்டை போட்டு வந்து நின்னோடனே இல்லை ஒன்றும் இல்லைன்னு முடிச்சு விட்றது. அப்புறம் அங்கே இப்போ அங்கே அறிக்கை அனுப்பிடுவாங்க, இங்கே உள்ளே வந்து அடிப்பானுங்க பார்த்துருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது. ஸோ இந்த திட்டமிட்டு இந்த திணிப்பு இருக்கு இல்லையா, மொழி திணிப்பு. நீங்கள் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் மும்மொழி கொள்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரியா படிக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளை வந்து காஷ்மீரி படிக்கணும்னு நினைக்கிறான், அப்போ நாங்கள் பேசுகிறோம், மேடம் நான் எங்களுக்கு ஒரியா தான் மேடம், நானும் ஒரியா தான் அப்படின்ட்டேன், என் பிள்ளை இல்லை நான் காஷ்மீரி தான் படிப்பேன், டீச்சர்ஸு பாருங்க, ஹிந்தியில் எக்ஸாம் எழுதணும், ஹிந்தி படித்தவனு தான் வேலை வாய்ப்பு, ஹிந்தி படித்தா தான் இந்தியாவில் இருக்க முடியும், ஹிந்தி படித்தா தான் அம்மானு கூப்பிட முடியும், ஹிந்தி படித்தா தான் மூச்சு விட முடியும், டாய்லெட் போக முடியும், எல்லாமே ஹிந்தி படித்தான்னு சொல்ல ஒரு 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 பின்னாடி ஒரு பெரிய வலைப்பின்னலை உருவாக்கிட்டு, எந்த மொழி வேணாலும் நீ படிச்சுக்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வாய்ப்பையும் மறுத்துட்டு வேற வழியே இல்லாமல் இந்த பிள்ளைங்க கட்டாயமாக இந்திக்குள்ளே போய் திணிக்கப்படுகிற அல்லது சமஸ்கிருதத்தில் திணிக்கப்படுகிற ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ மற்ற நிறுவனங்களில் இப்போ வந்து தொலைத்தொடர்பு துறையிலாகட்டும் அல்லது ரயில்வேயில் ஆகட்டும், இப்போ வந்து அஞ்சல் துறையில் இது எல்லா வீட்டிலையுமே வந்து மத்திய அரசு நிறுவனங்களில் அவங்க இந்தி திணிக்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு கல்வியில் வந்து நீங்கள் வந்து ஒரு மொழியை திணிக்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மொழி திணிப்புன்றது ஒரு பண்பாட்டு தளத்திலும் கூட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே வந்து இந்த அரசுக்கு வந்து புரியாதா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வந்து அது புரியாது, ஏன்னா பல மாற்றங்களை நான் வந்து கல்வித்துறையில் கொண்டு வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எல்லாவற்றையுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை தான், அதாவது ஒண்ணுமே பேச உலகம் முழுவதும் சொல்லுகிற அடிப்படையான விஷயம், தாய்மொழியில் குழந்தைக்கு முதல்ல உலகத்தை கற்றுக் கொடு, வாழ்க்கையை கற்றுக் கொடு, சூழலை கற்றுக் கொடு, இது என்ன படிப்புன்ற ஆர்வத்தை கொடுக்கறதே தாய்மொழி தான், அதுதான் நல்ல எளிமையாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேரும். உலக அறிஞர்கள் இங்கே நம்ம ஊரில் காந்தியில் ஆரம்பித்து உலகத்தில் இருக்கிற அத்தனை கல்வியாளர்களும் தாய்மொழியை தான் கொண்டாடி சொல்லி சொல்ல சொல்கிறாங்க. மூணு மொழி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான 1000 மொழியை நான் படிச்சுக்கிறேன், ராகுல் சங்கிரித்தியாயர் மாதிரி 36 மொழியை படிக்கவும் பேசவும் எழுதவும் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் எதை திணிக்காதீங்கன்ற. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த குழந்தைங்களுடைய அந்த ஆற்றல் இருக்குது பாருங்கள், அது நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்காக மூன்று மொழியை கொண்டு வந்து திணிச்சு சூர்யா தான் சொன்னார். அது மூணு வயசுலேயும் ஒரு ஆங்கிலம் வடமொழிக்கிறது இதெல்லாம் ஒரு மாதிரி இல்ல. எனவே தாய்மொழி வழியாகத்தான் கல்வி, அடிப்படை கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அது வேணா ஒரு இணைப்பாக ஆங்கிலம் இருந்துட்டு போகும், அவ்வளவுதான். நமக்கு கண்டிப்பா நம்ம பேசுவோம். கிருஷ்ணசாமி சார், அதாவது இப்போ வந்து உயர்கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே இங்க வந்து நீங்க புதிய கல்விக் கொள்கைன்னு பேச வந்தாலே வந்து தொடக்க கல்வியே ஒரு பெரிய இதுதான் வச்சுக்கோங்களேன், அதை தாண்டதுக்குள்ளேயே அவ்வளவு தடைகள், அத்தனை தேர்வுகள் வந்து பிள்ளைங்க எதிர்கொள்ளணும். இதுல உயர்கல்வியை பத்தி நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. உங்களுடைய பார்வை என்ன, முதல் கட்ட பார்வையை நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது இப்போ இருக்கிற புதிய கல்விக் கொள்கையை வரைவும் சரி, தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிலைப்பாடு, இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இதெல்லாம் வச்சு உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? நன்றி. நான் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆவணத்தை வந்திருக்கிற ஆவணத்தை தமிழில் ஆங்கிலத்திலையும் 52 பக்க ஆவணம் போட்டிருக்காங்க, 484 பக்க ஆவணம் போட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே 2-3 முறை படித்து பார்த்தேன். நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கல்வி முறையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது. அதில் முக்கியமான சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே மொழிக் கொள்கையை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க. அதுபோக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மூடுவதில் இந்த கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறது. அதை இப்பொழுது மாநில அரசு முன்மொழிந்திருப்பதை அமைச்சரும் வழிமுறையும் சொன்னார். அதே போல் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நீட் தேர்வின் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை நாடே பேசிகிட்டு இருக்கு, எல்லாருமே பேசுகிறாங்க. அதுக்கே தீர்வு காண முடியாது இருக்கும் பொழுது இந்த புதிய கல்விக் கொள்கை கலைக்கல்லூரிகளிலும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் போன்ற படிப்புகளுக்கும் நீட் தேர்வில் தான் வெற்றி பெற்றால் தான் இடம் தர முடியும்னு சொல்கிறாங்க. நீட் தேர்வுங்கிறது சென்ட்ரல் சிலபஸில் நடக்கூடியது, கல்லூரிகளில் சென்ட்ரல் சிலபஸே கிடையாது, அட்டானமஸ் காலேஜெலாம் வேறு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நாடு முழுக்க ஒரே திட்டம் இல்லாத பொழுது கலைக்கல்லூரிகளின் நீட் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இதுவரை சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இல்லாத ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, தேசிய கல்வி ஆணையத்துக்கு பிரதமர் தலைமையில் ஒரு கல்வி ஆணையம் அமைப்பது என்பது
கல்வியை அரசியல் மயமாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்றைக்கு இந்த பிரதமர் நாளைக்கு இன்னொரு பிரதமர் அவங்கவுங்க கல்வியாளர்கள் அந்த அந்த அரசு சார்ந்த கல்வியை வரும்பொழுது பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நிலை பேராபத்தா முடியும். இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, 3 வயதில் குழந்தையை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பது என்பது உலகத்தில் எந்த நாட்டிலுமே கிடையாது. 5 வயதில் தான் குழந்தைக்கு ஒரு உரிமைக்கு எதிரானது. 5 வயதில் தான் குழந்தைக்கு வந்து ஒரு பென்சிலையோ புத்தகத்தையோ தொடக்கூடிய பக்குவம் நரம்பு மண்டலத்தில் வருகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லனால்தான் உலக நாடுகள் முழுக்க 5 வயதுக்கு பிறகு வச்சுருக்காங்க. ஃபின்லாந்தில் 7 வயதுக்கு பிறகு கல்வின்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே 3 வயதிலேயே குழந்தையை கல்வியில் கொண்டு போய் மும்மொழிப்படி இதெல்லாம் படி அப்படின்னு சொல்லி சொல்வது என்பது சுமையையும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதை விட மோசமாக என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த கல்வி கொள்கை கொள்கையில் ஒகேஷனல் எஜுகேஷனுக்கு தரமான இந்த நடைமுறை கல்வியை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாங்க. அது 3 வயது குழந்தையை நடக்கூடிய விஷயத்துக்கு களிமண்ணில் மண் செய்கிறது, தச்சு வேலை செய்கிறது, தோட்டக்கலை செய்வது போன்ற குழந்தை சொல்வது என்பது ஆரம்பத்தில் குலக்கல்வியை சொல்கிற மாதிரி இருக்குது. கிராமப்புறத்தில் எங்கே போய் பெரிய படிக்க முடியும்? எனவே மீண்டும் அவர்களை தள்ளுற மாதிரி இருக்குது. இன்னொன்று, உயர்கல்வியில் கல்லூரி கல்வி நீங்கள் கேட்டீங்க, உயர்கல்வியை வழிநடத்தக்கூடிய யூஜிசி ஆகிய அமைப்பையே கலைக்க சொல்லி இந்த அமைப்பு சொல்கிறது. மாற்று எதையுமே சொல்லாமல் இருப்பதை கலைக்க சொல்லி சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. அதை விட முக்கியம், தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி காலத்தில் துவங்கி சர்பி தியாகராயர் காலத்தில் துவங்கி பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் துவங்கி டாக்டர் கலைஞர் காலத்திலேருந்து சத்துணவு கொடுத்துட்டு வராங்க. இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு சத்துணவு தரப்படுகிறது. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறதுன்னா, ப்ரீ பிரைமரி பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் தான் இனிமேல் மதிய உணவுன்னு சொல்கிறாங்க. பிரைமரிக்கு 5 வயசு வரைக்கும் தான். அப்படி 5 வயசு வரைக்கும் தான் மதிய உணவு தருவீங்கன்னு இதில் சொன்னால், ஏற்கனவே மதிய உணவு அனுபவிச்சுட்டு இருக்கிற 6, 7, 8, 9, 10 படிக்கக்கூடிய ஹைஸ்கூல் மாணவர்களுக்கு இனிமேல் மதிய உணவே இல்லைன்னு சொல்லும்போது அவர்களின் உடல்நலமும் பாதிக்கும், அவர்கள் பள்ளிக்கு வர முடியாத நிலை வறுமையாலும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இது மிகப்பெரிய சமூக இழப்பாக ஏற்படும். இன்னொன்று, இந்த கல்விக்குரிய முரண்பாடான செய்தி 3 பக்கத்தில் இருக்கு. இந்தியா முழுக்க 10 லட்சம் டீச்சர் வேகன்சி ஃபுல் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஆசிரியர்கள் கிடைக்காம பல இடத்துல ஒரு மொழி மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் போய் ஹிஸ்ட்ரி நடத்துகிற நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அவலம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் மியூசிக் ஆர்ட்ஸ் போன்றவைகளை நியமித்து அதற்கு ஆசிரியர்களை நியமிக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலை என்பது, இருக்கிற வேகன்சியை ஃபில்லப் பண்ணாமல் புதுசாக இவர்களுடைய அந்த அந்த உயர்வுடைய அவர்களுடைய திட்டத்துக்கான இதை கொண்டா நிற்கக்கூடிய நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் கிடைக்காத இடத்துல வாலண்டியர்ஸை நியமிக்கிறான்னு ஒரு சொல்லி சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ட்ரெயின்டு எஜுகேட்டட் குவாலிஃபைட் டீச்சர்ஸுக்கு இடத்துல வாலண்டியர்ஸ் சொல்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸை கொண்டு போய் ஒர்க்கர்ஸாக வாலண்டியர்ஸ் பள்ளிக்குள்ளே கொண்டு வந்து கல்வியை காவிமயமாக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த திட்டம் என்பது அரசியல் மயப்படுத்துகிறது, மும்மொழியை திணிக்கிறது, கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மூட சொல்லி சொல்கிறது, வளர்ச்சியை விட்டுட்டு ஒரு தேய்மானத்தை நோக்கி பரிந்துரைக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி சொல்லக்கூடிய ஆவணமாக இது இருக்கிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை கல்வித்துறையிலும் கல்லூரி பள்ளித்துறையிலையும் கல்லூரித்துறையிலும் ஏற்படுத்தும் என்பதுதான் என் முதல் கட்டமாக என்னுடைய பார்வை. கண்டிப்பாக சார், அதாவது ஒரு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வருகிறது ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் அந்த திட்டம் எப்படி இருக்கிறதோ அதை முன்னுதாரணமாக வச்சு தான் வந்து மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் இங்கே என்ன என்னன்னா, வளர்ச்சி அடைந்த மாநிலங்களினுடைய அந்த கல்வியை வந்து பின்னோக்கி இழுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு திட்டத்தை இந்த அரசு கொண்டு வருகிறது. பாஜகவினுடைய அந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் செயல்படுகிறது, இது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார், இப்போ வந்து பிரதமர் தலைமையில் ஒரு கல்வி குழு வந்து அமைக்கிறாங்க, அதுதான் வந்து இனிமேல் எல்லாவற்றையும் தீர்மானிக்கப் போகிறது. ஆர்எஸ்சி அப்படின்ற அந்த ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படிங்கிறது அதுதான் தீர்மானிக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக கல்வியாளர்கள் வந்து இதில் சமூக வலைத்தளங்களை வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்ணா பல்கலைக்கழகம், அது வந்து ஒரு 150 ஆண்டுகள் வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பல்கலைக்கழகம், எத்தனையோ வல்லுநர்களை வந்து உருவாக்கி இருக்கின்ற ஒரு கல்வி நிலையம் அது. இப்போ இது வந்து ஒரு பாடத்திட்டத்தை தொடங்கணும்னு சொன்னால், இப்பொழுது புதிதாக வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த அரசியை பிரதமரினுடைய தலைமையில் இருக்கின்ற அந்த அரசியை கிட்ட போய் தான் நிற்கணும் அப்படிங்கிறத வந்து இன்னும் உணராமல் இருக்கிறார்களா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள்? அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் அது. நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 246 கீழ் அட்டவணை 7 2வது பட்டியல், அதாவது மாநில பட்டியலில் வரிசை 32 மிக தெளிவாக பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல், கலைத்தல் என்பது மாநில அரசின் உரிமை சார்ந்தது, மத்திய அரசுக்கு அதில் உரிமையே இல்லை. இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை வரைவில் டைப் 1 யூனிவர்சிட்டின்னு பேரே கிடையாது, உயர்கல்வி நிறுவனம் டைப் 1, டைப் 2, டைப் 3 ன்றாங்க. அப்போ இப்போ இருக்கிற பல்கலைக்கழகங்கள்
மத்திய பல்கலைக்கழகங்களை பற்றி தான் அதை தான் உதாரணமாக கொண்டு அவர்கள் வந்து பேசுகிறாங்க. கல்லூரிகள் வந்து இனி பட்டம் கொடுக்கும், இனி பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுக்காதுன்றாங்க. பல்கலைக்கழகம் கல்லூரிக்கு மாணவர் சேர்க்கைக்கு அகில இந்திய அளவில் நாங்கள் தேர்வு நடத்துகிறோன்றாங்க. மாடல் டென்டல் காலேஜ் கேஸில் 2014 தீர்ப்பு சொன்னதில் அவங்க என்ன சொன்னாங்க, ஒழுங்குபடுத்துதலில் அட்மிஷனும் வரும், ஃபீ ரெகுலேஷனும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு கல்லூரி அந்த கல்லூரி இணைப்பில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு மாணவர் சேர்க்க தகுதி என்ன என்பது பல்கலைக்கழகம் தீர்மானிக்கணுமா அல்லது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தீர்மானிக்கணுமா? அப்போது தமிழ்நாடு அரசால் உருவாக்கி நடத்தப்படுகின்ற அல்லது தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகின்ற பல்கலைக்கழகம் இனிமேல் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. இது ஹையர் எஜுகேஷனல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு தேசிய அளவில் உருவாக்குறாங்க, நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு யார் உறுப்பினர்களை நியமிப்பாங்கன்னா, இந்த நீங்கள் சொல்கிற பிரதமர் தலைமையில் இருக்க ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக். அதுதான் வந்து கொள்கைகளை வகுப்பதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்க போகுது. அவர்கள் தான் இனி அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு அதுல உரிமையே கிடையாது. அப்ப இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன அவர் இருக்குது? அமைச்சர் வேண்டுமானால் இருப்பார், ஆனால் அரசால் கொள்கை முடிவு எடுக்க முடியாது, சட்டமன்றத்தால் சட்டம் இயற்ற முடியாது, ஆனால் அமைச்சர் இருப்பார். அமைச்சர் ஏன் அமைச்சர் மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். அமைச்சர் ஏன் இருப்பாருன்னா, மத்திய அரசு சொல்லக்கூடிய மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த வழி ஆணைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்துல தான் சிறுமைப்படுது. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், அப்பவே விவாதத்தின் போதே எழுந்தது. நீங்கள் மாநிலங்களை நகராட்சி நிலைக்கு குறைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வரும்போது அவர் வந்து மிக தெளிவாக சொன்னார், இந்த அரசமைப்பு சட்டத்தில் அது சாத்தியமில்லைன்னார். நவம்பர் 25, 1949 அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், இந்த அரசமைப்பு சட்டத்தில் சாத்தியம் இல்லை, என்னால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் எல்லைகளை வகுத்திருக்கிறோம், மத்திய அரசு மாநில அரசினுடைய எல்லைக்குள் வர முடியாது, தே கனாட் ஆல்டர் த பவுண்டரிஸ் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. சென்டர் அண்ட் ஸ்டேட் ஆர் கோ ஈக்குவல் பார்ட்னர்ஸ் என்றாரு. இப்ப அண்ணல் அம்பேத்கருடைய அந்த கூற்றை பொய்யாக்க பார்க்கிறதே இந்த வரைவு தேசிய கல்விக் கொள்கை. அதற்கு என்ன பதில் மாநில அரசு வைத்திருக்கிறது என்பதுதான். மாநில அரசின் உரிமைன்னு நாம பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மாநிலத்திற்கு மாநிலம் மக்களுடைய தேவை மாறுகிறது, பண்பாட்டு மாறுகிறது. எனவே மக்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் கல்வி இருக்கிறோன்றதுனாலதான் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அது மாநிலத்தினுடைய உரிமையாக அதை வைத்தார்கள். எனவே அது பறிபோகிறது என்கின்ற போது அது நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இன்னும் விழிப்போடு செயல்பட்டு மக்களுடைய கருத்துக்களை வந்து இந்திய அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நாம கேட்க முடியும். கண்டிப்பாக. இவர் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு செய்தியாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அதாவது 1000 மாணவர்களை, அதாவது அரசு பள்ளியில் பயில்கின்ற 1000 மாணவர்களை வந்து நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் வந்து சேர்ப்பது தான், மருத்துவக் கல்லூரிக்குள் நுழைவதற்கான வேலையை செய்து தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது நீட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடை, அதையும் தாண்டி இனிமேல் உயர்கல்வி அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு நுழைவுத் தேர்வு, அதை படிச்சுட்டு வந்து அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டுன்னு வேறு கொண்டு வருவாங்க. இப்போ இது எல்லாம் இவருக்கு தெரியாதா? எப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரால் கொடுக்க முடியுது? அதுதான், பள்ளிக்கல்வி அமைச்சர் இன்னும் வந்து முழுமையாக இந்த ஆவணத்தை படிக்கணும். அதே போல் ஆசிரியர் அமைப்புகள், ஆசிரியர்கள்கிட்ட கேட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளியில் ஆசிரியர் அமைப்பு இருக்குது, இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மேல்நிலை பள்ளிக்கல்வி ஆசிரியர்கள் இருக்காங்க, பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. எனவே இந்த ஆசிரியர் சங்கங்களை அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாடியாக அங்கீகரிக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருக்கு, தமிழ்நாடு பார் அசோசியேஷன் இருக்கு, தமிழ்நாடு பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. ஸோ இப்படி துறை சார்ந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் கருத்தை தமிழ்நாடு அரசு கோரி பெறணும். உங்களுடைய கருத்து, உங்கள் அமைப்பு சார்பாக உங்கள் கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோரி பெறணும். அப்படி கோரி பெற்று அதை தொகுத்து கொடுக்கணும். அதற்கு கால அவகாசம் போதாது என்றால் எவ்வளவு காலம் வேண்டுமோ அதை மத்திய அரசு கிட்டிருந்து கேட்டு சொல்லணும். இல்லை என்றால் ஒரு 70 ஆண்டு கால சமூக நீதி போராட்டத்தின் விளைவாக ஒரு 70 ஆண்டு காலமாக கட்டியமைக்கப்பட்ட பொதுக்கல்வி முறை பள்ளியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி அது வந்து சிதைந்து போடக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. கண்டிப்பாக. சுந்தரவள்ளி மேடம், அதாவது என்னென்னா இப்போ கருத்து கேட்பு அப்படின்னு சார் சொல்லும்போது எனக்கு ஒரு இது நினைவுக்கு வருது. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து மத்திய அரசு வந்து அவகாசம் கொடுத்திருக்கிறது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக. அதனால் தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தியிருக்காங்களான்னு பார்த்தா பெரிய அளவில் நமக்கு தெரியல. ஆனால் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துகிறதாகவும் நமக்கு ஒரு செய்தி வருது. அப்போ கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தும் போது இவர்கள் வந்து கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் ரகசிய கூட்டங்களாக
பிரச்சாரம் நடத்தப்பட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, நேத்து ஒரு கருத்து கணிப்பு கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று கோவை பகுதியில் நடந்திருக்கு. ஒரு 10 பேர் உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கோவைக்கும் ராமகிருஷ்ணன் தோழர் போய் உள்ள நுழைஞ்சு இதை நிப்பாட்டுங்கன்னு நிப்பாட்டி, இது மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய கருத்து கேட்பு, மக்கள் மன்றத்தையும் ஆசிரியர்களையும் கல்வியாளர்களையும் திரட்டாம நீங்க வந்து போலித்தனமா ஏமாத்துறீங்க, நீங்க டாக்குமெண்ட் தயார் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி இருக்கிறாரு நேத்து. அப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் எந்த உரையாடலையும் அரசு நிகழ்த்தலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்தமே போடாம இந்த அறிக்கையை அப்படியே அவர்கள் நிறைவேற்ற சொன்னால் நிறைவேற்றி நாங்கள் கைகட்டி நிற்போம் என்பதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்குது. அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றா இருக்கு. அப்ப கருத்து கணிப்பை வந்து நம்ம வலியுறுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அதை தொடர்ந்து நம்ம தோழர் சொன்ன மாதிரிதான், இத்தனை கல்வியாளர்களுடைய கருத்தையும் மக்களுடைய கருத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போய் அரசாங்கத்துக்கு சேர்க்க வேண்டியது இருக்கு. ஆனா என்னன்னா, ஏற்கனவே கொடுத்த அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் அவங்க வாசிக்கவே இல்லை, கடப்புல போட்டிருக்காங்கன்ற யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வலியுறுத்தலை கவனமாகவும் கூடுதலாகவும் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு மத்திய அரசு கிட்ட அப்படின்றதான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, தோழர் சொல்ற போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த மதிய உணவு அப்படின்றத குறைச்சி எடை போட்டுக்கோ, சத்துணவு அப்படின்றத, அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தமிழ் சமூகத்தில் கொண்டு வந்தது. இன்றைக்கும் ஏன்னா என் வீட்டில் வந்து 5 தலைமுறையாக வாத்தியார் வீடு, என் வீடு எங்கள் பாட்டி தாத்தாவுடைய அப்பா அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ், எங்கள் அம்மா வரை எங்கள் அம்மா அப்பா வரைக்கும் டீச்சர்ஸ், எங்கள் அண்ணன் தம்பிகளாம் டீச்சர்ஸ்னு வச்சுக்கோங்களே. அப்போ கல்லூரிகளின் பள்ளிக்கூடத்திலேயே நாங்கள் கடந்து பார்த்துருக்கோம், சோறு சாப்பிட்றதுக்கு இடுப்பில் ஒரு குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு குழந்தை தட்டோட வரும், அந்த இடுப்பில் தூக்கிட்டு வர குழந்தை அந்த குழந்தையுடைய தங்கச்சி, இந்த குழந்தை தான் படிக்கும், ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு கை சேர்த்து போட்டு சாப்பாடு ஊட்டுமா அப்படின்னு சொல்கிற பள்ளிக்கூடங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் கண்ணார. அப்போ என்ன அர்த்தம்னா, காமராஜர் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போட்ட உடனே 25 லட்சம் பேர் ஒரே வருஷத்தில் வந்து சேர்றாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சாமானியனுக்கு உணவையும் கல்வியும் கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை என்று அர்த்தம். ஆனால் இன்றைக்கு தோழர் சொன்ன மாதிரி, மாநில அரசினுடைய கல்வி உரிமையை ஒட்டு மொத்தமாக டமாலிஷ் பண்ணி அதை கையிலிருந்து பறிச்சுட்டு போய் மத்திய அரசு அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொள்கிறது தன்னிடம் அப்படின்றதா இந்த கல்விக் கொள்கையில நம்ம முழுசா நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கு தான் நம்ம சூர்யா மாரியாள்கள்லாம் பேசும்போது அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் எல்லாம் அறவேக்காடு என்று சொல்வது எவ்வளவு பெரிய டிராஜடியா நமக்கு இருக்குன்றதான் பார்க்கணும். அப்போ புதிய கல்விக் கொள்கையை பற்றி விமர்சனங்களை முன்வைப்பவர்களை இந்த அரசும் அமைச்சர்களும் வந்து கடுமையாக கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து முழுமையாக அந்த கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், உடன்படுகிறார்கள் அப்படின்னு. சட்டமன்றத்துல என்ன பண்றாங்கன்னா, நாங்க கல்விக் கொள்கையை ஆதரிக்க மாட்டோம், கல்வியை பரிவர்த்த மாட்டோம், நாங்க இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய இதை காப்பாத்தா அதை காப்பாத்தணும் எல்லாம் சொல்லிடுறாங்க உள்ள. ஆனா அவங்களுக்கு இந்த இவர் 4 தடவை படிச்சிருக்காரு, 484 பக்கத்தை 4 தடவை படிச்சிருக்காரு, அவர் 4 பக்கமாவது படிச்சிருக்காரன்ற எனக்கு சந்தேகம் வருது. அதுதான் அப்ப நீங்க சூர்யா பேசின உடனே ஒரு மக்களுக்கான விஷயமா அது மாறுகிற போது உடனே அவங்க பதற, அதுல மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை தான் அவர் அதுக்கு மத்திய அரசு சார்ந்து கூட யாருமே பாஜக. இன்னொரு விஷயம் என்னன்னா, மிக தெளிவா சூர்யா ரொம்ப அற்புதமா அந்த வார்த்தைகளை கரெக்டா வச்சிருக்கிறார், படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கிறாரு. அப்ப நமக்கு என்னன்னா, 10 வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்குன்றது வேற, கல்வி அவங்களுடைய இது நிறைய கல்வி உதவி தொகைகள் செய்யறது மூலமா அவருக்கு இது நிறைய கல்வியாளர் இவங்களை மாதிரி ஆட்களோட எல்லாம் பழக்கம் இருக்கு அவங்களுக்கு, அதுல ஒரு தெளிவு இருக்கு அவருடைய பேச்சுல. இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இதை எதிர்ப்பதாக இருந்தால் கடம்பூர் ராஜு கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்கணும், இல்லப்பா பரவாயில்ல சூர்யா சொன்ன, நாங்க சொன்ன நியாயத்தை யார் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா தமிழ்நாடு கொண்டாடும். ஆனால் நீங்க அப்படி சொல்லலையே அப்படின்னு போது நாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை சந்தேகப்படுறோம். எனவே கல்வி அப்படின்றதுதான் அடிப்படையான உரிமை. இன்னைக்கு தமிழ்நாடு ஏன் இந்தியாவில இருந்து வேறுபாடா தெரியுது சொல்லுங்க. காமராஜர் தெருவுக்கு ஒன்ன கட்டி வச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சு பேசி பேசி அரசியல விவாதம் பண்ணி விவாதம் பண்ணி விவாதம் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிமுலேட் ஆகணும் அப்படின்னாலுமே அதுக்கு எஜுகேஷன் ரொம்ப அவசியம்ன்றதுதான். எஜுகேஷன் உரிமையை கல்வி உரிமையெல்லாம் சாமானிய பிள்ளைகிட்ட இருந்து பறிக்கணுன்றக்காக தோழர் சொன்ன மாதிரி, பிஎஸ்சி பிஏவை படிக்கிற நீ அதுக்கு கூட உன்னை விட மாட்டோம், நீ நேஷனல் லெவல்ல என்ட்ரன்ஸ் எழுது, முடிஞ்சா பாஸ் பண்ணி உள்ளவா, உள்ள வந்துட்டு டாக்டர் ஆகிட்டு வெளியே போனா எக்ஸிட் டெஸ்ட் எழுது, முடிஞ்சா நீ எக்ஸிட்ல பாஸ் பண்ணா நீ டாக்டர் ஆகு அப்படின்னு எல்லா மட்டத்திலும் எளியவர்களை சாமானிய உழைக்கிற மக்களினுடைய ஒரு போக்கு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் அரசிடம் அப்படிங்கறத நம்ம வேதனையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணசாமி சார், அதாவது இப்போ இதில் புதிய கல்விக் கொள்கைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த டெட் அப்படின்ற அந்த எக்ஸாம் எழுதினாலும் கூட நேர்காணலும் உண்டு ஆசிரியர் நியமனத்தில், முன்னா மதிப்பெண் அடிப்படையில் அவங்க வந்து எடுக்கப்படுவாங்க, இனிமேல் நேர்காணல் வைப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் அது கூட வந்து தற்காலிகமாக தான் வந்து அவங்க எடுப்பாங்க, அதில் அவங்க எப்படி செயல்படுறாங்க, அவங்களுடைய கற்பித்தல் முறை எப்படி இருக்குது, இதை எல்லாவற்றையும் அங்கே இருக்கின்ற சக
ஆசிரியர்கள் இவங்க யாரை வந்து சொல்கிறாங்களோ அவங்களே வந்து மதிப்பீடு பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் அல்லது வந்து பெர்மனெண்ட் ஆகிறதா இல்லையான்றதில் அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னு ஆசிரியர் நியமனத்தில் வந்து இது ஒன்று கொண்டு வருவாங்க. பிஎட் வந்து ஒருங்கிணைந்த நான்கு ஆண்டுகள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அப்படியே தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இங்கே என்ன நடக்குதுன்னா பட்டதாரி ஆசிரியர்களை வந்து அவர்கள் வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து தொடக்க கல்விக்கு வந்து கொண்டு வர்றது, இடைநிலை ஆசிரியர்கள் இடத்துக்கு அவங்கள இறக்குறது, இடைநிலை ஆசிரியர்களை வந்து அங்கன்வாடிகளுக்கு கொண்டு வர்றது, அந்த மழலையர் கல்வி தொடங்குறோம் அப்படின்ற பேரில். இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரியாக இருக்கு இல்லையா? இந்த வரைவு திட்டத்தில் ஆசிரியர் பணிமூப்பில் இதனால் வரைக்கும் இருந்த சீனியாரிட்டி மெத்தட் ஒதுக்கிட்டு மெரிட்டுங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க. மெரிட் பேஸ்டு ப்ரொமோஷன் சொல்லி அது வந்து உள்நோக்கம் உள்ளது. மெரிட்டுங்கிற வார்த்தை உள்நோக்கம் உள்ளது. அந்த பணிமூப்பில் அவருடைய அனுபவத்தை புறந்தள்ளி விட்டு மெரிட்டுங்கிறதுக்காக அவங்க வைக்கக்கூடிய கிரைட்டீரியா நல்லா இல்லை. தலைமை ஆசிரியர் பார்த்து தான் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா தலைமை ஆசிரியர் பிடிக்காதவங்களெல்லாம் ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. அசோசியேஷன்காரங்களை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. தலைமை ஆசிரியருக்கு அதிகாரி தான் ப்ரொமோட் பண்ண, இப்போ கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கிற அதிக ஆசிரியர் தான் ப்ரொமோஷன் மாதிரி போயிட்டு இருக்குது. இது ரொம்ப தவறான ஒரு ப்ரொமோஷன் கொள்கை. அங்கன்வாடியில் பெரிய பெரிய படிப்பு படித்து அங்கே பணி இல்லாத ஆசிரியர்கள் பூரா அங்கன்வாடியில் கொண்டக்கூடிய நிலை இருக்குது, அதுவும் தவறானது. இன்னொன்று, சென்ற முறை நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க படித்து புரிஞ்சுட்டு வரையறுக்க மாட்டாங்களான்னு ஒரு கார்த்தை சொன்னீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் 2008 வெளியிட்ட அறிக்கையில் எஸ்டி மாணவர்கள் 7% பேரும், எஸ்சி மாணவர்கள் 11% பேரும், ஓபிசி மாணவர்கள் 28% பேரும், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மாணவர்கள் 47% பேரும் ஹையர் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்கதா ஏற்கனவே ஒரு அரசு அறிக்கையே சொல்லியிருக்கு. ரிசர்வேஷன் இருந்தே இந்த இவ்வளோ தான் படிச்சிருக்காங்க. இப்போ ரிசர்வேஷன் இந்த இதில் இன்னொரு பெரிய பாதிப்பான விஷயம்னா, இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே நான் படித்ததில் நிறைய பேர் சொன்னதுலேயும் நானும் படிச்சிட்டேன், ரிசர்வேஷனுங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட இல்லை. ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் போராடி பெரிய பெரிய தலைவர்கள் போராடி பெற்ற இடஒதுக்கீட்டின் மூலமாக தான் என்னை போன்றவர்கள் எத்தனையோ பேரும் கல்வி நிறுவனத்துக்கும் வேலைக்கும் வர முடிஞ்சது. அந்த இடஒதுக்கீடையே புறந்தள்ளிவிட்டு உயர்ஜாதி மக்களுக்கு எல்லா வாய்ப்பையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய முறை என்பது இந்த படிச்சுட்டும் மீண்டும் உயர்ஜாதிகாரர்களை தரக்கூடிய நீங்க ரிசர்வேஷன் என்ற வார்த்தை இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க வந்து கல்வி தொடர்பான சொற்களே எவ்வளவு இருக்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. பிசிக்ஸ்ன்றது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்கு. ஆனா சமஸ்கிருதம் பல்கலைக்கழகங்கள் தரக்கூடிய பட்டங்களை பிற நாட்டு பல்கலைக்கழகம் பிற மாநில பல்கலைக்கழகம் அங்கீகரிச்சிருக்கு. இந்த யூனிவர்சிட்டி படிச்சுட்டு வந்து அவனுக்கு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனிஸ் கூட இப்ப யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பட்டம் தர வேண்டியது இல்லை, கல்லூரிகளே பட்டம் தரலான்னு சொல்லும் போது இந்தியாவில் 40,000 கல்லூரிகள் இருக்கு. 40,000 கல்லூரிகளில் சிலபஸை ஃப்ரேம் பண்ண முடியாது. கல்லூரிகள் பட்டம் தரலான்றது மிகப்பெரிய பின்னடைவு, அது மிகப்பெரிய சமுதாய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருக்குது. இங்கே இந்தியாவிலையும் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் டிபேட் அதுலேயும் சரி கான்ஸ்டியூஷன்லையும் சரி இந்தியாவில் மாநில பட்டியலாக தான் கல்வி இருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனாங்க. இப்போ பெரிய ஆபத்து என்னன்னா, பிரதமர் தலைமையிலேயே தேசிய கல்விக்குழு நியமிக்கும் போது இதை மத்திய திட்டத்துக்கே கொண்டு போயிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வளர்ந்த வளர்ச்சியை பூரா வீழ்த்தக்கூடியது மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு தீர்வு இந்த கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து மீண்டும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தால் தான் மாநில மாநில மக்களுக்கு தான் கலாச்சார அடிப்படையில் மக்களுடைய தீர்வுக்கூடிய வழி தெரியும். எப்போ டிராப் அவுட்டை தடுக்க முடியும், மக்களுக்கு வேண்டிய கல்வியை கொடுக்க முடியும். எனவே கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வந்தால் தான் நாம் நினைக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய சமூக நீதியை கொண்டு தர முடியும். பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார், இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு வந்து அந்த கல்விக் கொள்கை அப்படின்றத கல்வி திட்டம் அப்படின்றதையும் வந்து நம்ம புதுப்பிக்கத்தானே வேணும். ஏனென்றால் இப்போ வந்து மாறி வருகின்ற ஒரு உலக சூழலுக்கு ஏற்ப ஒரு நம்மளுடைய கல்வி திட்டத்தை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்கதாலே செய்கிறது. அப்போது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத வந்து இந்த கண்டென்ட் தான் நமக்கு வந்து பிரச்சனை. ஆனால் கல்விக் கொள்கையானது புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதோ அல்லது பாடத்திட்டம் வந்து புதிதாக நவீனப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு? நிச்சயமாக கிடையாதுங்க. அதாவது வந்து இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டது. 1986 ரெண்டாவது தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டது. முதல் கல்விக் கொள்கைக்கும் ரெண்டாவது கல்விக் கொள்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, முதல் கல்விக் கொள்கை ஓரளவிற்கு இந்திய விடுதலை போராட்ட உணர்வுகளை உள்வாங்கியது. ரெண்டாவது கல்விக் கொள்கை 86 கல்விக் கொள்கை உலக வங்கி கிட்ட கடன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்தது. அதோடைய நீட்சி தான் 91 வந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியை பார்க்கலாம். 68 86 ஒரு தொடர்ச்சி,
68 இருந்த கல்வி அமைப்பை சிதைக்காமல் கல்வியை செழுமைப்படுத்துவது. நம் சூழலுக்கு தகுந்தாற்போல் நம் இந்திய மக்களுக்கு தேவை, இந்திய நாட்டின் வளர்ச்சி, சமூக மேம்பாடு இதை அக்கறையாக கொண்டது. 86 கல்விக் கொள்கை எழுதும் போது கூட ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்னு கொடுத்தாங்க. இன்றைக்கு கல்வியின் நிலை என்ன அப்படின்ற ஒரு ஒரு ஆவணத்தை வைத்துவிட்டு அதன் மீது விவாதம் வைத்த பிறகுதான் 86 கல்விக் கொள்கை வந்தது. ஆனால் 2019 வந்திருக்கிற வரைவுக்கு முன்பாக அப்படி ஒரு இன்றைய கல்வி நிலை குறித்த அறிக்கை இல்லை. 20 தலைப்புல பள்ளி கல்வியை குறித்து விவாதிக்க சொன்னாங்க, 13 தலைப்புல உயர்கல்வியை பற்றி விவாதிக்க சொன்னாங்களே தவிர, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, மாநில அரசுக்கு என்ன உரிமை இருக்கு, மாநில அரசு பல்கலைக்கழக செயல்பாடுகள் என்ன, எந்தெந்த மாநிலங்களில் பின்னடைவு இருக்கு, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வச்சு அதுல இருந்து அவங்க முன்னேற்றம். அப்போ ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து எப்படி வரணும் அப்படிங்கறது இல்லை. இந்த கல்வி இல்ல இருக்கிறத அங்கீகரிக்கவே இல்லை, இருக்கிறத அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. இப்ப சென்னை பல்கலைக்கழகம் இருக்குன்னா இந்தியாவினுடைய முதலும் கடைசியுமான இயற்பியல் நோபல் பரிசினுடைய சர் சி வி ராமன் அவருடைய பல்கலைக்கழகம், அவர் படித்த பல்கலைக்கழகம், டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுடைய பல்கலைக்கழகம், சீனிவாச ராமானுஜம், இப்படி நீங்க சொல்ல முடியும். இதெல்லாம் பாரம்பரியம், இவர்களை தாண்டி நீங்க கல்வியில் என்ன நீங்க பேச முடியும். ஸோ அப்படி சிறப்பு மிக்க பல்கலைக்கழகங்கள், இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பெண் கல்வி என்றால் உயர்கல்வி வரைக்கும், பட்டப்படிப்பு வரைக்கும், கல்லூரி படிப்பு வரைக்கும் நீங்க கட்டணம்லாம் படிக்கலாம். தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கட்டணம் கூட அவங்களுக்கு கிடையாது. அப்போது தொடக்க கல்வியில இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் சத்துணவு கொடுக்குறாங்க, தேவைப்படுற இடத்துல மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு கூட சத்துணவு கொடுக்குறாங்க. இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? 10ஆவது 12ஆவது 10+2 அப்படின் போது ஒரு கிராஜுவலா வெர்டிக்கல் லேடர்ல ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பல்கலைக்கழகம் வரைக்கும் வர்றாங்க, இப்போ அதை சிதைத்து விட்டு 9லிருந்து 12 வரைக்கும் 8 செமஸ்டர் எக்ஸாம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருகிறது? 8 செமஸ்டர் எக்ஸாம் வச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்க மாட்டோம், நாங்கள் வந்து ஆல் இண்டியா எக்ஸாம்னு சொல்றீங்களே, அது எங்கே இருந்து வருகிறது? தமிழ்நாட்டில் நீங்க 1000 பிரச்சனைகள் சொன்னால் கூட எந்த ஆட்சியாக இருந்தாலும் அரசு தேர்வு இயக்ககம் என்பது மிக திறமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து போட்டோ காப்பி வாங்க முடியும், பிளஸ் டூ உங்களுக்கு ஆன்சர் டவுட் இருந்தா போட்டோ காப்பி வாங்க முடியும். அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மாநில அரசுடைய தேர்வு வாரியம், அதற்கூட தனியார் தேர்வு வாரியத்தை ஏன் ப்ரொபோஸ் பண்றீங்க? அப்ப பள்ளிகள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, எந்த நிலையை உருவாக்கும்? இனிமேல பள்ளிகளுக்கு மாணவர்கள் வரலன்னு சொல்ற மாதிரி அரசு தேர்வு வாரியத்திற்கு பள்ளிகள் இல்லை, அப்ப அரசு தேர்வு வாரி எதுக்கு? எல்லாம் தனியாரை நோக்கி போறாங்க என்கின்ற சூழலையே நீங்க உருவாக்குறீங்க. அப்போ பள்ளி நடத்துறதுல இருந்து தேர்வு வாரியம் வரைக்கும் அனைத்தையும் சந்தையிடம் கொடுப்பதற்கு அப்படின்னு சொன்னா இது எந்த வகையில் நியாயம்? இல்ல, பாடத்திட்டங்களை வந்து அவங்க தான் உருவாக்க போறாங்க, அந்த பாட புத்தகங்களை அச்சிடுற வேலையாவது இன்னைக்கு இனிமே வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துக்கு கிடைக்குமா? மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசிய அளவுல நாங்கள் பாட நூலை எழுதுவோம், தேவைப்பட்டால் உங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கலாம் சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க. அது வந்து நிச்சயமாக இந்தியாவுடைய பன்முக பண்பாட்டை சிதைக்கின்ற ஏற்பாடு. இந்த ஆவணம் எதை அங்கீகரிக்கலன்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற இந்தியாவினுடைய கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை இவர்கள் அங்கீகரிக்கல. இப்போ என்னுடைய மொழி உங்களுடைய மொழி, என் மொழியை நீங்கள் அங்கீகரிக்காம உங்கள் மொழியை நான் அங்கீகரிக்காம நம்ம ரெண்டு பேர் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? என் மொழிக்கு இந்த நாட்டில் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது அல்லவா? ஸோ அது இந்த இந்த பாட இந்த கல்வி கொள்கையில் வந்து பிரதிபலிக்குது. எனவே இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிறது, சமூக நீதியை எதிராக செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து புதுசா எதையோ ஒன்று, அதை புதுசா உருவாக்குறதுல நான் இருப்பேனா, அதாவது விளிம்பு நிலை மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு உயர்கல்வியை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான இந்தியா சென்ட்ரிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷன்லயே வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்தியா சென்ட்ரிக் அப்படின்னா இந்தியன் சென்ட்ரிக்கா இந்தியா சென்ட்ரிக்கா? இந்தியன், ஏன்னா வி தி பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியன் சென்ட்ரிக்னா டோக்ரி மொழின்னு ஒன்னு இருக்கு,
போஜ்புரி மொழின்னு ஒன்று இருக்க, காசி மொழி, கரோ மொழின்னு இருக்க. அப்போ காசி மொழியை பற்றி யார் கவலைப்படுவது, கரோ மொழியை பற்றி யார் கவலைப்படுவது? எனவே இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் இந்தியா சென்ட்ரிக்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இந்தியா சென்ட்ரிக்னு சொல்லும் பொழுதே ஒன்றை எல்லோரும் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஒன்றை எல்லோரும் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒருமைப்பாட்டுக்கு நிச்சயமாக ஊறுகிறதே தவிர, நாடே ஒரு நாடாக இல்லை, ஒரு ஒன்றியமாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து எங்கே ஒரே மாதிரியான கல்வி அப்படிங்கிறதுன்றதை நம்மளுடைய கேள்வி. கடைசி சுற்றுக்கு நம்ம வந்துட்டு உங்களுடைய இறுதி கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த கொள்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கை நம்ம வந்து மாற்றங்கள் கொண்டு வரதான் வேண்டும், ஆனால் எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார் வந்து சொன்னாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு எதுக்கெடுத்தாலும் வந்து எதிர்க்குது, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மெக்காலே கொண்டு வந்த அந்த இதுதான் வந்து உங்களுக்கு வேணுமா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரோம், நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அதை எதிர்க்கிறீங்க? ஒரு நவீனப்படுத்தப்பட்ட கல்வியை அவங்க முன் வைக்கிறாங்க. இல்லை, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கு, எனவே வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அறிவு சூழல் இங்கே இருக்கு, நீங்கள் அது காரணமே பள்ளிக்கூடங்கள் தான். தெருவுக்கு போனாலும் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சு அறிவு சூழலை இந்த சமூகத்தில் உருவாக்கி யோசிக்க வச்சு பேச வச்சு எழுத வச்சு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என் பிள்ளைக்கு அது கிடைக்காம போப்பதேன்ற கவலையில கோபத்துல நாங்க இதை வெளிப்படுத்துறோம். நாங்க என்ன தெளிவா கேட்கிறோம், அரசகிட்ட எல்லாத்தையும் எதுக்குறோம், எல்லா நல்லதையும் எதுக்குறோம், எல்லா அறிவியலையும் எதுக்குறோம். நாங்கள் அறிவியலை வரவேற்கிற ஆளுங்க, நாங்கள் பகுத்தறிவுவாதிக அறிவியலை எதிர்க்கல. ஆனால் மக்கள் நலனை காவு கொடுத்து விட்டு மக்களுடைய எதிர்காலத்தை கனவு ஒன்றும் நம்ம தூசியாக்கிட்டு நீங்கள் ஒரு புதுசாக உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறீங்களே, இதை எப்படி நாங்கள் அங்கீகரிக்க முடியும் என்றதை நாங்கள் கேட்குறோம். ரொம்ப சிம்பிளுங்க, பிஜேபியுடைய அஜெண்டாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் இங்கே இருக்கிற அதிமுக. நீங்கள் ஒரு சின்ன அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களே, அதாவது 69% விழுக்காட்டை வந்து நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த 10 விழுக்காடு அப்படின்னு வரும்போது அதற்கு பங்கம் வராமல் தான் நாங்கள் வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு எடுக்கும்போது மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ஒரு காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கு எனக்கு அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்ற அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதுதான் நான் மும்மொழி கொள்கை இல்லை நமக்கு ரெண்டு தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். நான் வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சயின்டிஃபிக்காக அப்படி இந்த ஜிக்னா வேலையை காட்டுறாங்க, நாங்கள் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு. நீங்கள் பயோமெட்ரிக் கொண்டு வர தெரிஞ்ச உங்களுக்கு டாய்லெட் கொண்டு வர தெரியலையே அரசு பள்ளிக்கூடங்களில். 14% பெண் குழந்தைகள் டாய்லெட் போக வசதி இல்லை, மென்சஸ் பீரியடில் அவங்களால சமாளிக்க முடியாமல் ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்களே, அதை சமாளிக்க முடியலையே. பள்ளிக்கூடத்தை மூடுவது அவர் அரசாங்கத்தினுடைய வேலை. அந்த பள்ளிக்கூடத்தை எப்படி இன்னும் செழுமைப்படுத்த முடியும்? மக்களை கொண்டு வரதுக்கு என்ன, இங்கனக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி யூனியன் டெரிட்டரி இங்கே இருக்கிற பாண்டிச்சேரி, மாணவர்களுக்கு ஓசி இலவச பஸ் அவங்க ஸ்கூல் பக்கமே விடுறாங்க. ஏன் ஒரு மினி பஸ் 1000 பஸ் வச்சிருக்கீங்களா, 4-5 விடுங்களே. கிராமப்புறம் இருக்கிற மாணவர்கள் போய் சேர்ந்து படிச்சு வர்றதுக்கான செலவிடுங்களே. நீங்கள் பொது கல்வியை கை கழுவி விட வேண்டும் என்கிற திட்டமிடுதலோடு தயாராக இருக்கிறீர்கள், அதுக்கு எதிராக தான் தமிழக மக்கள் கூக்குரல் போட்டுட்டு நாங்கள் எதிர்த்துக்கிட்டு எங்க பிள்ளைகளுக்கான கல்வியையும் எதிர்காலத்தையும் காப்பாற்றணும்னு சொல்றோம். கண்டிப்பா சார், உங்களுடைய இறுதி கருத்தாக நீங்க பதிவு பண்ண கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது இருக்கும் தரத்தை விட உயர்ந்த தரத்தோடு ஒரு கருத்து வந்தால் வரவேற்க தயாராக தான் இருக்கும், ஆனால் இருக்கும் தரத்தை விட குறைவான கருத்து இது இருக்குங்கிறத தான் சொல்கிறோம். பல மொழி பல கலாச்சாரம் பேசக்கூடிய நாட்டில் ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரே கல்விங்கிறது நாடு முழுக்கங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஒரு கல்விங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை இல்லை. அதுக்கடுத்து கம்ப்யூட்டரில் டெஸ்ட் மூலமாக மூணாம் வகுப்புலேயும் 5வது வகுப்பு மாணவர்களுக்கும் இனிமேல் பேனா பேப்பர் எழுதுகிற தேர்வு இல்லை, கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாமினேஷன் வைப்போம்னு சொல்கிறாங்க. அதுவும் நடைமுறை சாத்தியமில்லாத நாடு முழுக்க ஒரே கேள்வி எப்படி கேட்க முடியும் 3வது கிளாஸில்? இப்படி நடைமுறை சாத்தியமில்லாத கருத்துக்களை சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, கர்நாடிக் மியூசிக் அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக், ரெண்டு மியூசிக் பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த ரெண்டு மியூசிக்குக்கான டீச்சர்ஸை நியமிக்கிறது பற்றி தான் பேசுகிறாங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அக்ரிகல்ச்சர், மற்ற நாட்டுக்கு தேவையான கல்வியை தருவதை பற்றி பேசாமல் அவர்களுடைய மேற்ஜாதியினருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அவர்களுக்கு கொண்டு அந்த உட்கார வைக்கக்கூடிய பேசும்பொழுது ஒரு தரமான குறைவு இருக்கிறது. அதேமாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை க்ளோஸ் பண்ணுவது என்பது ரிசர்வேஷன் மட்டுமில்ல கல்வி தகுதியும் போய்விடும். இப்போ ரெமடியல் மெசர்ஸுங்கிற முறையில் ஒர்க்கர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ்னு சொல்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் காரங்களை கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதோட இன்னொன்று முக்கியமானது, இந்த மொழியில் 3 மொழியதே 3 வயது குழந்தை படிக்க முடியாது மும்மொழியை. இது இல்லாத மல்டி லிங்குவல் பாலிசின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் அண்ட் ஜப்பனீஸ் லாங்குவேஜஸ் எல்லாம் விரும்பினா படிக்கலான்னு சொல்லி சொல்லும்போது என்னங்க அது, 3 வயது குழந்தைகிட்ட போய் மும்மொழியை சொல்கிறீங்க? பாட்டர் மேக்கிங், கார்டன், என்ன விஷயத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்வது என்பது கருத்தறிந்து
அந்த குழந்தைக்கு என்ன தேவை தெரிந்து சொல்லக்கூடிய வல்லுநர்களை வைத்து தயாரிக்காம யாரையோ வச்சு பொருந்தாத தயாரித்து வச்சிருக்க மாதிரி தான். எதற்குமே பொருந்தாத இந்த கொள்கை. இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்கிறது. இதன் மீது வந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க வேண்டும், கல்வியாளர்களிடம் கருத்து கேட்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அதை ரகசியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, அது போகட்டும், அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் இப்பொழுது வந்து திமுகவினுடைய தலைமை வந்து ஒரு கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை வரைவை வந்து ஆய்வு செய்வதற்காக. அந்த ஆய்வுக்குழுவினிடம் வந்து பொதுமக்களும் கல்வியாளர்களும் வெளியில் இருந்து அவர்களுக்கு வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் ஒரு மின்னஞ்சல் முகவரியை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாக வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். headquarters@dmk.in இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு, headquarters@dmk.in அப்படின்ற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு பொதுமக்கள், கல்வியாளர்கள், யார் வந்து புதிய கல்விக் கொள்கை வரைவின் மீது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறீர்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த மின்னஞ்சல் முகவரியில் தெரிவிக்கலாம். இது வந்து அடுத்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுடைய கருத்தாக வந்து மத்திய அரசிடம் கொண்டு சேர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியை இன்றைக்கு திமுக தலைமை வந்து கொடுத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு மிக விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. எதிர்சொல் நிகழ்ச்சித்துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.